அரசு இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படணும். ஏன்னா நான்காவது நாள், நான்காவது நாள் மக்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லைதான் இருக்கு, பொறுமைக்கு ஒரு எல்லைதான். எங்கா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் என்னன்னா மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் இல்லை என்பதுதான் கம்ப்ளைண்ட். இப்ப நீங்க சொன்ன கேள்விக்கு பதிலா தான், நான் திமுக கவுன்சிலர் எங்கேயுமே பாக்கல, எம்எல்ஏக்கள் எங்கேயும் பாக்கல, எம்பிக்கள் எங்கேயும் பாக்கல. ஆளுங்கட்சிக்காரன் கீழே வரணும், மக்கள் கோவப்படத்தான் செய்வாங்க, கோபமா இருக்காங்க, கோபத்துல நியாயம் இருக்கு. உணவுக்கு பஞ்சம் இல்லாம போகணும், குடிக்கிற தண்ணீருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும். அது அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் ரீச் பண்ணுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அரசு இயந்திரம் இன்னும் வேகப்படுத்தப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக நம்முடைய தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு எங்கெல்லாம் அரசு செல்லவில்லையோ அங்கெல்லாம் நாங்க வந்திருக்கோம். இங்கெல்லாம் கவர்மெண்ட் போகலையோ அங்கெல்லாம் நாங்க போக ஆரம்பிச்சிருக்கோம். அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அரசு இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படணும். ஏன்னா நான்காவது நாள் மக்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லைதான் இருக்கு, பொறுமைக்கு ஒரு எல்லைதான். அரசு இன்னும் வேகமாக துரிதமா செயல்படணும். குறிப்பா எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் கீழே வரணும், ஸ்பாட்டுக்கு வரணும், அவங்கள கீழே இருக்கணும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து, பொறுப்பில் இருக்கவங்க மக்கள்கிட்ட பேசினாவே பாதி நம்பிக்கை வந்து. எங்க இடத்துலயும் கம்ப்ளைண்ட் என்னன்னா மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் இல்லை என்பதுதான் கம்ப்ளைண்ட். இப்ப நீங்க சொன்ன கேள்விக்கு பதிலா தான், ஆர்டிஓ ஆபீஸ் முற்றுகை போறது, ரோட்டுக்கு வர்றது என்னன்னா யார்கிட்ட போய் மக்கள் கேட்பாங்க பிரச்சனைகள், யார்கிட்ட சொல்லுவாங்க? கேம்ப்ல போய் தங்க வச்சிருக்கோம், கேம்ப்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல டாய்லெட்டு கூட தண்ணி வரலாம், மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆனால் இதை பொறுத்தவரை ஒரு பக்கம் அரசு வந்து செயலிழந்திருக்கு, ஒரு பக்கம் வேகமா முழு வீச்சோடு அதிகாரிகளை களத்தில் இறக்க முடியல, இன்னொரு பக்கம் மக்களுடைய கோபத்துக்கே ஆளாகிறாங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் களத்துக்கே வரல, எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம வந்த கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும். ஒரு அரசியல் எப்படி இருக்க முடியும், ஒரு நாடு எப்படி நடத்த முடியும்? நான் திமுக கவுன்சிலர் எங்கேயுமே பார்க்கல, எம்எல்ஏக்கள் எங்கேயும் பார்க்கல, எம்பிக்கள் எங்கேயும் பார்க்கல. ஆளுங்கட்சிக்காரன் கீழே வரணும், மக்கள் கோவப்படத்தான் செய்வாங்க, கோபமா இருக்காங்க, கோபத்துல நியாயம் இருக்கு. நம்மளை திட்டினா கூட 2 திட்டம் வாங்கிக்கணும். அதை எதிர்கொள்வதற்கு மனம் இல்லைன்னா மக்களுடைய கோபம் இப்படி தாங்க நான் இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, கட்சியை பொறுத்தவரை இன்னும் வேகமாக எங்களுடைய பணிகளை துரிதப்படுத்துறோம். எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் போகணும், குடிக்கிற தண்ணீருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அது அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அரசு இயந்திரம் இன்னும் வேகப்படுத்தப்பட வேண்டும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.